ஹலோ, வெல்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிவி டியூஷன் அகாடமி. நிறைய பேர் எங்களுக்கு தமிழில் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க, அதனால் அந்த வீடியோ மேம் தமிழில் போட போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர். ஸோ அந்த நேம்லேயே சொல்லுது பாருங்கள், எதை கண்ட்ரோல் பண்ணுது? ஏசி வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுது இந்த சர்க்கியூட் தான். ஓகேவா? இந்த ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலரில் டூ டைப்ஸ் இருக்குது, சிங்கிள் ஃபேஸ் ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர் அஸ் வெல் அஸ் த்ரீ ஃபேஸ் ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலரும் இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது சிங்கிள் ஃபேஸ் ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர். ஸோ இப்போ ஏசி வேஃபார்ம் அப்படின்னாலே தெரியும் நம்மளுக்கு, வந்து பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இருக்கும், அதுக்கு பிறகு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இருக்கும், அப்படித்தானே? ஸோ இந்த மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஃபயரிங் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமா. இப்போ நான் ஃபயரிங் ஆங்கிளே கொடுக்கல அப்படின்னா எனக்கு அசிட்ஸ் அந்த வேஃபார்ம் அப்படியே வந்துடும், வோல்டேஜ் மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ நான் ஃபயரிங் ஆங்கிள் 13 கொடுத்தேன்னா எனக்கு 30 ஆங்கிளில் இருந்து தான் அந்த வேஃபார்ம் ஸ்டார்ட் ஆகவே செய்யும். சரிங்களா? பாருங்க, 30 தான் இவ்வளவு கட் ஆயிருச்சு, இங்கிருந்து ஆரம்பிக்குது. அப்ப இதை கம்பேர் பண்ணும் போது வோல்டேஜ் என்ன இருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரிதான் எனக்கு நெகட்டிவ்லி 30 degreeனே நான் கொடுக்கற ஃபயரிங் ஆங்கிள் அப்படின்னா எனக்கு அங்கதான் ஆரம்பிக்கும், பாசிட்டிவும் 30 degree. இவ்வளவு தூரம் கிளிப் ஆயிருக்கு பாருங்க. சோ என்ன பண்றேன், இப்ப நான் ஃபயரிங் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்றேன். எனக்கு 30 degreeல நான் ஆரம்பிக்க வேணாம், நான் 90 degreeல தான் ஆரம்பிக்க போறேன் அந்த வேஃபார்ம. ஃபயரிங் ஆங்கிள் ஆல்பா இஸ் ஈக்வல் டு 90 degreeன்னு கொடுக்கறேன். அப்ப என்ன ஆகும் இந்த இடத்துல? இங்க 90ல இருந்துதான் அந்த வேஃபார்ம் ஸ்டார்ட் ஆகவே செய்யும். இவ்வளவு தூரம் கட் ஆயிரும், இவ்வளவு தூரம் டிலே ஆகும். சரிங்களா? இவ்வளவு தூரம் டிலே ஆகி இந்த 90 degreeல இருந்துதான் அந்த வேஃபார்ம் ஸ்டார்ட் ஆகவே செய்யும். ஃபயரிங் ஆங்கிள் என்ன குடுக்கறீங்களோ அந்த ஆங்கிள் இருந்துதான் அந்த வேஃபார்ம் ஸ்டார்ட் ஆகவே செய்யும். இங்க பாருங்க, இந்த வேஃபார்ம் கீழே இருக்க வேஃபார்ம பாருங்க, 90 degreeன்றனால இவ்வளவு தூரம் கட் ஆயிட்டு டிலே ஆகி எங்க இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கு? எனக்கு இந்த 90 degreeல இருந்துதான் எனக்கு வேஃபார்ம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதே மாதிரிதான் எனக்கு நெகட்டிவ்லயே நான் கொடுத்துருக்கேன். இந்த சர்க்கியூட்டோட இந்த இதுக்குரிய கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா, அப்ப நான் என்ன பண்றேன், இன்னும் ஃபயரிங் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா ஸ்பைக் இவ்வளவுதான் வரும். இன்னும் 120 கொடுக்குறீங்கன்னா இந்த பார்ட் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. அதே மாதிரிதான் இதுலயும் ரொம்ப கம்மியா என்ன ஆகும், எனக்கு வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகும். ஸோ இதை நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் கண்ட்ரோலர் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் வந்து இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்றது, நீங்க ஸ்விட்ச் போட்டோம்னா லைட் பிரைட் ஆயிரும். பட் இப்போ நான் தூங்க போனப்ப தூங்க போறப்ப அந்த லைட்டோட பிரைட்னஸ் குறைக்கணும் அப்படின்னா, வி வாண்ட் டு அட்ஜஸ்ட் பை அட்ஜஸ்டிங் த ஃபயரிங் ஆங்கிள் ஐ கேன் ஏபிள் டு கண்ட்ரோல் த பிரைட்னஸ் ஆஃப் த லைட். இது எல்லா கண்ட்ரோலுக்கும் நம்ம இந்த ஏசியை கண்ட்ரோல் பண்ற எல்லா விஷயத்துக்குமே, ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ற விஷயத்துக்கு நம்ம இந்த சர்க்கியூட்டை யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, இந்த சர்க்கியூட்டோட ஒர்க்கிங் நான் சொல்றேன். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், ஒரு ஏசி சோர்ஸ். ஓகேவா? இங்க நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஏசி சோர்ஸ். சோ இந்த ஏசி சோர்ஸ் என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க, ரெண்டு தைரிஸ்டர்ஸ் தான். அந்த தைரிஸ்டர்ஸ் ஆன்டி பேரலலா கனெக்ட் பண்ணிருக்கேன். எதுக்கு அப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம்? ஏன்னா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்ப இங்க பிளஸ் இங்க மைனஸ் இருக்கும். இங்க பிளஸ் இருந்தா எப்படி போகும்? இந்த ஆனோடு பாசிட்டிவ். சோ வந்து இது வந்து கண்டக்ஷன், ஃபார்வர்டு கண்டக்ஷன். ஸோ எனக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி கண்டக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஆரம்பிச்சு இந்த தைரிஸ்டர் வழியா இந்த லோடு, இந்த லோடு வந்து ஒரு இண்டக்ஷன் மோட்டாரா இருக்கலாம், ஒரு லைட் லோடா இருக்கலாம். அதுக்காக நான் காமனா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டிவ் லோடா எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வந்துடும் எனக்கு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். கண்டக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இந்த தைரிஸ்டர் T1 வழியா கண்டக்ஷன் இருக்கும். இது தைரிஸ்டர் T2 வச்சுக்கோம். ஸோ கண்டக்ஷன் வந்து நான் வந்து இந்த நல்ல லைன்ட் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த லோடு வழியா ஃப்ரம் சோர்ஸ் டு தைரிஸ்டர் T1 to the load and again to the source. இது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்க்கு. அப்ப நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்க்கு எப்படி இருக்கும்? எனக்கு இங்க மைனஸ் இங்க பிளஸ், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ரிவர்ஸ். அப்ப இங்க மைனஸ் இங்க பிளஸ் இருக்கிறப்ப இந்த பிளஸ் எந்த தைரிஸ்டர் உங்களுக்கு கண்டக்ஷனுக்கு கூப்பிடும் அப்படின்னா, இங்க பிளஸ் அப்ப இந்த இது வழியா இந்த தைரிஸ்டர் தான் கண்டக்ஷன் ஆரம்பிக்கும், கண்டக்ஷன் நடத்தும். எதுக்கு? நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்க்கு. ஏன்னா இங்க வந்து மைனஸ் இங்க வந்து பிளஸ் இருக்கும் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்க்கு. சோ இந்த லோடு ஃப்ரம் த சோர்ஸ் டு த லோடு அண்ட் டு த தைரிஸ்டர் T2 அகெயின் டு த சோர்ஸ், இந்த மாதிரி கண்டக்ஷன் இருக்கும். ஸோ நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளோடது தான் உங்களுக்கு நான் டாட்டட் லைன்ஸ்ல காமிச்சிருக்கேன், அவ்வளோதான் இதோட கான்செப்ட். ஓகேவா? அதுக்காக தான் ரெண்டு தைரிஸ்டர்ஸ் ஆன்டி பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதே த்ரீ ஃபேஸ்ல என்ன செய்வீங்க? ஒன்றுமே கிடையாது. இதே கான்செப்டை அகெயின் வந்து காப்பி பேஸ்ட், காப்பி பேஸ்ட். ஓகேவா? ஒரு மூணு தடவை இதே மாதிரி போட்டீங்க அப்படின்னா, லோடை கனெக்ட் பண்ணீங்கன்னா அவ்வளோதான். அதே மாதிரி மூணு சோர்ஸ், த்ரீ ஃபேஸ் ஏசி சோர்ஸ் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அதான் த்ரீ ஃபேஸ் ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர். இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக, கான்செப்ட் தெரியணுன்றதுக்காக மேம் வந்து சிங்கிள் ஃபேஸை சொல்லியிருக்கேன். ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னது, ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர்னா ஏசி வோல்டேஜை கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். பை அட்ஜஸ்டிங் த ஃபயரிங் ஆங்கிள் வி கேன் ஏபிள் டு கண்ட்ரோல் த ஏசி வோல்டேஜ் அவுட்புட். ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஃபயரிங் ஆங்கிள் 0 to 180 வரைக்கும் கண்ட்ரோல் பண்றது மூலமா யூ கேன் ஏபிள் டு வேரி த அவுட்புட் ஏசி வோல்டேஜ்.
ஓகேவா? ஜீரோன்னு இருந்தால் மேக்ஸிமமாக இருக்கும், 180 இருக்கும்போது உங்களுக்கு வோல்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஜீரோவாக கூட இருக்கும். இதுதான் உங்களுக்கு கான்செப்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி தியரிட்டிக்கலாக பார்த்தோம். அடுத்து மேம் உங்களுக்கு மேத் லேப்ல சொல்லித்தரப்போறேன் ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர். அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மேத் லேப்ல பல்ஸ் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், ஒரு டூல் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, அதில் எப்படி அந்த வேல்யூஸை கொடுக்குறதுன்றதான் சொல்ல போகிறோம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபயரிங் ஆங்கிள் நம்ம எப்படி செட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பல்ஸ் ஜென்ரேட்டர் ஒர்க் ஆகும். அந்த பல்ஸ் ஜென்ரேட்டரில் ஃப்ரீக்குவன்சி, பீரியட், பல்ஸ் வித் டிலே, இந்த மாதிரி 4 ரோஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ஃப்ரீக்குவன்சின்றதை பற்றி பிரச்சனையே கிடையாது. 50 ஹெர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது, நம்ம தமிழ்நாடுல நம்ம யூஸ் பண்ணுறது 50 ஹெர்ட்ஸ் தான். நம்ம தமிழ்நாடு, நம்ம இந்தியாலேயே நம்ம ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் தான். ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் 60 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது ஏசிக்கு 50 ஹெர்ட்ஸ் தான். அப்போ பீரியட் டீன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா 1/ஃப்ரீக்வன்சி, 1/50ன்றது 0.02. இந்த பல்ஸ் வித் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு சைக்கிளுக்கு நம்ம பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளை நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா அது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஒரு 50%, நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஒரு 50%. ஸோ இப்போ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் 50 நீங்கள் போடுறீங்கன்னா ஃபுல்லையுமே நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்ற மீனிங். அப்போ டிலேவே இந்த இடத்துல நம்ம கொடுக்கலன்ற அர்த்தம். அப்போ ஃபேஸ் டிலேல நீங்கள் என்ன கொடுப்பீங்க, ஜீரோன்னு கொடுப்பீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஃபுல்லாமே அந்த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஃபுல்லாமே வந்துடும். இதே வந்துட்டு நான் 90 டிகிரியில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபுல் சைக்கிளில் ஹாஃப் தான் எனக்கு அப்பியர் ஆகணும். ஏன்னா 90 தான் ஆரம்பிக்க போகிறேன். அப்போ டிலே இவ்வளோ தூரம் தள்ளி தான் ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும் போது எனக்கு இந்த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் ஹாஃப் ஆஃப் த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் தான் வரணும். ஏன்னா 90 டிகிரின்றது இதானியா. ஸோ 90 டிகிரி இந்த இடத்துல எனக்கு ஆரம்பிக்கணும். டிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் தள்ளி ஆரம்பிக்கணுன்ற அந்த டிலே தான் இந்த டிலே நம்ம மென்ஷன் பண்ணுறது. அப்போ டிலே கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது, அதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள் அதான் சொல்லியிருக்கேன். ஃப்ரீக்குவன்சியை பொறுத்தளவுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வேவ் ஃபார்மில் எனக்கு 90 ஆன் ஆனால் போதும் அப்படின்னா இந்த டோட்டல் இந்த ஹாஃப் சைக்கிளில் ஒரு ஹாஃப் மட்டும்தான் வரப்போகுது உங்களுக்கு, அப்படி தானே? இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே வரப்போகுது. அப்போ நீங்கள் பல்ஸ் வித் எவ்வளோ நீங்கள் 50 கொடுக்கறதுக்கு பதில் எவ்வளோ கொடுப்பீங்க, அதில் பாதி 25 தான் கொடுக்கணும். அதை தான் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்கள், பல்ஸ் வித் 25. அப்போ ஃபேஸ் டிலே அப்படின்றத பார்த்தோம்னா டிகிரியில் நம்ம வந்து ஒரு டைமில் கொடுக்க போகிறோம். 360 டிகிரி, அந்த டோட்டல் டிகிரி வந்து பார்த்தோம்னா ஒரு சைக்கிளுக்கு 360 டிகிரி. இந்த 360 டிகிரின்றது டைமில் பார்க்கும்போது 0.02, ஓகேவா? அப்போ 90 டிகிரின்ற அந்த அதோட டைம் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் கேல்குலேட் பண்ணி இங்கே போடணும். இதை நம்ம மேட்லப்லேயே கமாண்ட் விண்டோலே வி கேன் ஏபிள் டு ஃபைண்ட் திஸ் டைம் பீரியட். இதை நம்ம டைப் பண்ணுறது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை உங்களுக்கு நான் மேட்லப்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க மேட்லேப் போகலாம். இப்போ நம்ம மேட்லேப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மேட்லேப் சர்க்கியூட் டைரெக்டாக நான் பண்ணி வச்சுருக்கத ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் தான் மெயின் இங்கே, ஏன்னா இன்புட் ஏசி வோல்டேஜ் சோர்ஸ். இதில் மறக்காமல் நீங்கள் கொடுக்க வேண்டியது அந்த வோல்டேஜ் 24*SQRT√2. இந்த இதை கொடுத்துக்கோங்க. ஃப்ரீக்குவன்சி 50 ஹெர்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்து நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தைரிஸ்டர் 2 தைரிஸ்டர்ஸ் ஆன்டி பேரலலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மேலே இருக்க தைரிஸ்டர் ஓப்பன் பண்ணுறேன். அதில் பேராமீட்டர்ஸ் அசிட்டிஸ் நான் இருக்கிற மாதிரியே எடுத்துக்கிறேன். நீங்கள் கொடுக்கும்போதே நிறைய தைரிஸ்டர்ஸ் வரும் கரெக்டாக. அது மாதிரி பேரலெல்லாம் இருக்கிற ஆர்சிஎஸ் நம்பர் இருக்கிற மாதிரி சர்க்கியூட் எடுத்துக்கோங்க. தைரிஸ்டர் 2 தைரிஸ்டர் ஆன்டிபரலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க தைரிஸ்டரையும் ஓப்பன் பண்ணி ஓகே கொடுத்தாச்சு. ஆர்எல்சி பிரான்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து பேரலெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க 2 தைரிஸ்டர்ஸ்க்கும். அதை வந்து ரெசிஸ்டர் மட்டும் இருக்கிற மாதிரி மாற்றிக்கோங்க. அந்த ஆர்எல்சிக்குள்ளே போயிட்டு ரெசிஸ்டர் மட்டும் இருக்கிற மாதிரி நான் மாற்றி வச்சுருக்கேன். அதில் வேல்யூ வந்து 100 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் 6 மட்டும் மாற்றிட்டேன். அதே மாதிரி மெஷர்மெண்ட் பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் மெஷர்மெண்ட் பிளாக், கரண்ட் மெஷர்மெண்ட் பிளாக் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே எடுத்திருக்கேன். ஸ்கோப் எடுத்து வச்சுருக்கேன். பல்ஸ் ஜென்ரேட்டர் 1, 2 அப்படின்றது தைரிஸ்டர் 1 and 2 குரியது. இப்போ ஃபஸ்ட்டு பல்ஸ் ஜென்ரேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பீரியட் அஸ் இட் இஸ் ஃப்ரீக்குவன்சி T=1/F தான், அதுதான் 1/15 போட்டிருக்கேன். பல்ஸ் வித்ன்றது எவ்வளோ நேரத்துக்கு அது ஆனாக இருக்கணும்னு சொல்கிறது. எனக்கு 25% அது ஆனில் இருக்கணும் அப்படின்றதுக்காக 25 போட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு தைரிஸ்டர் ஓப்பன் பண்ணுறேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி செகண்ட் தைரிஸ்டர்லேயும் அதே மாதிரி பீரியட் 1/50, எனக்கு வித் வந்து 25 தான், ஆனால் ஃபேஸ் டிலே வந்து அங்கே இருக்கிறதோட 0.01, ஏன்னா ஃபஸ்ட் சைக்கிள் முடிஞ்ச பிறகு அதை ஆரம்பிக்கணும். அதனால 0.01+ அந்த வேல்யூ அதை கொடுத்துருக்கேன் நான், கொடுத்துட்டு நான் போட்டிருக்கேன். அடுத்து ஸ்கோப்பை வந்து பார்த்தீங்க ஓப்பன், இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணோம் அப்படின்னா
நாங்கள் கொடுத்துருக்கிறது அந்த ஒன் செகண்ட் தான். அதனால் அதுக்குரிய இது மட்டும் தான் நம்மளுக்கு ஸ்கோப்பில் காமிக்கும், ரன் ஆகிட்டுருக்கு. அடுத்து நம்ம ஸ்கோப்பை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்கோப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கோப்பை ஓப்பன் பண்ணோன்னா அழகாக நம்மளுக்கு கண்ட்ரோல்டு ஏசி அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து வியூவில் போயிட்டு நான் ஸ்டைலையும் மாற்றிக்கலாம். ஸ்டைல்னால் நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த டார்க்னஸ்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் நல்ல ப்ளூ கலரில் நல்லா டார்க்காக வச்சுருக்கேன். காரணம் வந்து லைனோட அந்த விது வந்து 2 கொடுத்துருக்கேன், அதனால தான் நல்லா டார்க்காக இருக்குது. கலரையுமே இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், மேலே இருக்கிறது ப்ளூ கலராக மாறிடுச்சா. அதே மாதிரி அதே அந்த இதில் போயிட்டு நம்ம ஜூம் பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த பர்டிகுலர் இதை எடுத்திங்கன்னா ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஜூம் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு. அழகாக 90 degrees தான் ட்ரிகர் ஆகிருக்கு பாருங்கள். கீழே நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்லேயும் சரி பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்லேயும் சரி ரெண்டையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ட்ரிகர் ஆகிருக்கிறது 90 degrees ட்ரிகர் ஆகிருக்கு, கீழேயும் மேலேயும் உங்களுக்கு கரெக்டாக அந்த பல்ஸ் வித் நம்ம வச்சோம் இல்லையா, ஒரு 50% அப்படின்றது ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு, அதுலேயும் பாதி 25% தான் நான் என்ன வச்சுருந்தேன், பல்ஸ் வித் வச்சுருந்தேன். ஸோ அவ்வளோ மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட்டில் கிடச்சிருக்கு பாருங்கள். அவுட்புட்டில் உங்களுக்கு அவ்வளோதான் கிடச்சிருக்கு. அகேன் அதை தான் ஜூம் பண்ணி இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நம்ம இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்ன்னு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அது போக உங்களுக்கு இப்போ இந்த செகண்ட் ஸ்லாட்டில் இருக்க 2 slots நம்ம பிரிச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு செகண்ட் ஸ்லாட்டு. ஃபஸ்ட்டு ஸ்லாட்டை நான் லைட் ப்ளூ கலரில் வச்சுருக்கேன், செகண்ட் ஸ்லாட்டை நல்ல திக் ப்ளூ கலரில் வச்சுருக்கேன். அந்த கலர் வேரியேஷன் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஸ்டைலில் போயிட்டு யூ கேன் சேஞ்ச் த கலர் அஸ் வெல் அஸ் த திக்னஸ் ஆஃப் த வே ஃபார்ம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அகெயின் என்ன செய்கிறேன்னா, நான் இப்போ ஃபஸ்ட்டுக்கு மாற்றிருக்கேன்னா அகெயின் கலரில் போயிட்டு நான் செகண்டுக்கும் அந்த கலரை வேரி பண்ணி இதை ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்து நீங்கள் அவுட்புட் காமிச்சிக்கலாம். இவ்வளோதான் நம்ம இன்புட் கொடுக்கறது ஃபுல் ஏசி வேவ் நம்ம கொடுக்குறோம், நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கிறது கண்ட்ரோல்டு ஏசி கிடைக்கிது. ரெண்டுமே ஏசி தான், இன்புட்டும் ஏசி தான் அவுட்புட்டும் ஏசி தான். பட் இன்புட் வந்து நார்மல் ஏசி, அவுட்புட் வந்து கண்ட்ரோல்டு. வி கேன் ஏபிள் டு வேரி த அந்த ஆம்ப்ளிடியூட் த வோல்டேஜ், வி கேன் ஏபிள் டு வேரி.